வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் ஒரு சுவையான இனிப்பு பலகாரம் பேன்கேக் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 கப்பு பாலை வந்து வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மைக்ரோவேவில் தான் வந்து சூடு பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த பால் வந்து நான் ஒரு 2 நிமிஷம் வந்து மைக்ரோவேவில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு. அதோட 1¼ கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கங்க. இது வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா 1 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி இதை வந்து ஒரு டார்க்கான பிளேஸில் நான் வந்து என்னுடைய அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அதோட 2 முட்டையை லேசாக அடித்து சேர்த்துக்கோங்க. அதோட 4 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். 1¼ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மைதா மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 2 கப்பு மைதா மாவு. வெய் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 240 கிராம்ஸ் வரும். அதனால் இப்போ இதோட அந்த மைதா மாவை நம்ம வந்து கலந்துடலாம். இது திரும்ப மூடி 30 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் 1 ஹவர் கூட வந்து இதை வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பணியாரம் பண்ணலாம். 2 வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். நல்லா ஈஸ்ட் போட்டதும் ஃபெர்மெண்ட் ஆகி எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். 3/4 இருந்தது இப்போ முழு பாத்திரத்துக்கும் வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து பனானா சேர்த்து நீங்கள் வந்து இமீடியட்டாக இது பண்ணலாம். இல்லை இதை பிளெயினாகவும் வந்து நீங்கள் வந்து பணியாரம் வந்து செய்யலாம். இல்லை பேன்கேக் ஊற்றலாம் பாருங்கள். நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. நான் வந்து வாழைப்பழம் சேர்க்காமல் ஒரு இது ஊற்ற போகிறேன். அதுக்கு பிறகு வாழைப்பழம் சேர்த்து ஊற்ற போகிறேன். குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண பிறகு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி அது சூடானதும் நம்ம வந்து மாவை வந்து ஊற்ற போகிறோம். அடுப்பு தணலை வந்து குறைவாக வைங்க. இதை வந்து கொஞ்சம் வேகமாக நம்ம வேக விட்டோம் அப்படின்னா உடனே வந்து பணியாரம் தீஞ்சு போயிடும். இப்போ குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் நம்ம பணியாரம் செய்கிற மாதிரி இதை திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் 1 தடவை திருப்பிக்கலாம். பணியாரம் தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். நெய் ஊற்றி ஊற்ற சொல்லியிருக்கான், அதனால் நான் நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அந்த வாழைப்பழத்தை கலந்துட்டேன். இப்போ வாழைப்பழம் சேர்த்து பணியாரம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அப்படியே வெறுமனே ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேன்கேக்காக ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல வச்சு தோசை ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பேன்கேக் தயாராகிருச்சு. இதை வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், இல்லை மேப்பிள் சிரப் வச்சு சாப்பிட்லாம். என் பையனுக்கு சிரப்பு நல்லா ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். பேன்கேக் பணியாரம் தயாராகிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.